தலைமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொதுவான விதங்களில் எத்தனை விதமான யோகங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம், இதை எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க பழைய நூல்களில், அதற்குண்டான பொருள் என்ன, இப்படி அநேக செய்திகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரப்போகிறேன். இல்லை, ஏற்கனவே ரெண்டு யோகங்களை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடியது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்கிறது பொதுவாக லக்னத்திலிருந்து 9-10 இடத்த அதிபதிகள், இந்த 9 குடையவனும் 10 குடையவனும் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது ஒருவரை ஒருவர் மாறி இருந்தாலும் சரி, பரிவர்த்தனைன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ உதாரணத்துக்கு கன்னியா லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 குடையவன் சுக்கரன், 10 குடையவன் புதன். இந்த சுக்கரனும் புதனும் அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில லக்னங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆக இந்த சுக்கரனும் புதனும் சூரியனும் எப்பொழுதுமே பக்கத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கிறதுனால இந்த சுக்கரன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து 9-10 அதிபதிகளாக இருந்து ஒரு இடத்துல கூடி இருந்துட்டாங்கன்னாலும் சரி, அல்லது சுக்கரன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சுக்கரன் மாறி இருந்தாலும் சரி, இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இது தர்ம கர்ம ராஜயோகம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன சொல் அப்படின்னு சொல்ல என்ன மாதிரி பாட்டு சொல்கிறாங்கன்னா, செயலக நிதி கருமர் கூடினாலும் பார்த்தாலும் இணைந்தாலும் ஒருவர் மாறி ஒருவர் அமர்ந்தாலும், இந்த மாதிரி தர்ம கர்ம ராஜயோகம் என்று சொல்லக்கூடியது வந்துடும். இது ஒரு அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடல். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, குணமார் தன்மகன் மாதி, குணமார் தன்மகன்மாதி கூறுஞ் சுபகோளுடன் கூடி மனமார் தன்மகன்மத்தின் மருவி இருக்கின் மன்னவனாம். இது பொருளாதாரத்தோட மட்டும் போகலை, மிகப்பெரிய மன்னவர் போல் வாழுகின்ற வாழ்க்கையை கூட கொடுக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகளையும் இந்த இடத்துல சொல்லுகிற செய்யுல பார்க்குறோம். ஆக இந்த 9-10 கூடையவர்கள் சேருவது என்பது பொருளாதாரத்திற்கு மட்டும் வலு சேர்க்கக்கூடியதல்ல, மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பிறந்து வளர்ந்து வரக்கூடியவங்களாக இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆகிறவங்க இருக்காங்க, மிகப்பெரிய பதவிகளில் ராஜதந்திரமாக போய் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட யோகங்கள் மூலமாகத்தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை அமைப்புகள் அவர்களுக்கு வருவது உண்டு. அதனால தான் என்னென்னு கேட்டால், இந்த 9-10 இடத்த அதிபதிகளாக இருக்கக்கூடிய இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசித்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கூடியிருந்தாலும், அப்படிப்பட்ட இவர்களை 5 இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவன் பார்த்தாலும் கூடினாலும் உலகம் போற்றும் மன்னவனாக வாழுகின்ற ஒரு விதமெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு வரும்னு ஒரு பாடல் சொல்லுது. குணமார் தன்மகன்மாதி கூறும் சுபகோளுடன் கூடி மனமார் தன்மகன்மத்தின் மருவி இருக்கின் மன்னவனாம், உணர்வாய் இவர்கள் இருவருடன் ஓரைந்தாதியுடன் கூடி, ஓரைந்தாதின்னா 5 குடையவன், ஓரைந்தாதியும் கூடி புணர்வார் எங்கே இருந்தாலும் பூமி புறக்கும் புறவலனாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்யுள் இந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா, இந்த 9-10 கூடையவர்களை சார்ந்து வரக்கூடிய யோகாதிபதியத்தை பார்த்தீங்கன்னா தர்ம கர்ம ராஜயோகம். இந்த தர்ம கர்ம யோகம் என்று சொன்னால் ஒருவேளை பணத்தோடும் புகழோடும் வீட்டோடும் சொத்தோடும் சுகத்தோடும் வாழுகின்ற யோகமாக கூட இருக்கலாம். ஆனால் தர்ம கர்ம ராஜயோகம் என்று சொல்லுகிற போது, இந்த ராஜயோகம் என்று எடுத்துக்கொண்டாலே கிட்டத்தட்ட அரசாளுகின்ற தகுதி பெறக்கூடியவர்கள், மன்னவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மன்னவர்களுக்கு யோசனை சொல்லக்கூடியவர்கள், ஸோ இப்படிப்பட்ட ஒரு தகுதி படைத்த ஒரு வாழ்வாதாரத்தை இந்த 9-10 இடத்ததிபதிகள் ஒருவர் ஒருவர் கூடி இருந்தாலும் சரி, அல்லது இந்த 9-10 இடத்ததிபதிகள் ஒருவரோடு ஒருவர் கூடி இருந்து அதை 5 குடையவனாக இருக்கக்கூடியவன், லக்னத்திற்கு 5 இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்க்கணும், இல்லை அவங்களோட சேர்ந்து இருக்கணும், இது மிகப்பெரிய மன்னவர்க்கெல்லாம் மன்னவனாம் என்று சொல்லுகின்ற நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல இன்னொன்று கேட்கலாம், என்னென்னா இந்த 9-10 கூடையவர்கள் எல்லார் ஜாதகத்திலையும் அப்படி ஈஸியாக சேர்ந்து வந்துடுவாங்களான்னு கேட்டால் சில பேர்களுக்கு ரொம்ப கஷ்டம், சில லக்னத்தார்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 குடையவன் வியாழன், 10 குடையவன் சனி, இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் எப்போ ஒன்று சேர்றது ஜாதகத்தில், எப்போவாவது ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த மேச லக்னத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு இந்த 9-10 கூடைய தர்ம கர்ம யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அங்கே கிடைக்கும்படியாக இருக்கும். ஆனால் இந்த சின்ன கிரகங்கள் என்று சொல்கிறோமா இல்லையா, சின்ன கிரகங்கள்லாம் நான் கிரகத்தோட சைஸை சொல்லலை,
ஆக குறுகிய தூரத்தில் சுற்றி வரக்கூடிய சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது சூரியன் அல்லது புதன் சந்திரன் இப்படிப்பட்டவர்கள் அந்த 9, 10 உடையவர்களாக வருகிற போது அநேகமாக இந்த ஜாதகத்திற்கு இப்படிப்பட்ட அநேக பலன்கள் வருவதுண்டு. அதனால் அந்த மேஷ லக்னத்திற்கு மட்டும்தான் இந்த வியாழனும் சனியும் 9, 10 உடையவராக இருப்பார். இதில் இன்னும் கூட ஒரு கேள்வி கேட்கலாம், ரிஷபலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9, 10 உடையவன் சனி மட்டும்தானே, அப்போ இந்த ரிஷபலக்னத்தார்களுக்கெல்லாம் இந்த யோகம் வரவே வராதா என்று கேட்டால், அதுக்கு தான் சொல்கிறாங்க, இந்த 9, 10 உடையவன் ஒரு இடத்துல இருந்து அவனோடு 5 உடையவன் கூடிவிட்டால், அப்போ ரிஷபலக்னத்திற்கு சனியும் புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் இந்த யோகம் உருவாகிற வாய்ப்புகள் வந்துடும். இந்த யோகங்களை பற்றி சொல்லுகிற போது ஜாதகத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்திகளும் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. இந்த புதனும் சனியும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல சில குறைகள் வரும் என்று சொல்லக்கூடிய கிரந்தங்களும் இருக்குது. அதே மாதிரி சில லக்னங்களுக்கு சில விதிவிலக்குகள் என்று சொல்லக்கூடியதும் கூடவே வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆக எப்பொழுதுமே இந்த கிரக சேர்க்கை என்று சொல்லக்கூடியது தான் யோகங்களை உருவாக்குமே தவிர, தனிப்பட்ட முறையில் ஒரு கிரகம் என்னதான் ஒரு இடத்துல இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு யோக பாக்கியத்தை உருவாக்குவது இல்லை. நீங்கள் ஜோசியத்தை படிக்க ஆரம்பித்தா தெரியும், 2 கிரகங்கள் சேர்ந்தால் சில யோகங்கள், 3 கிரகங்கள் சேர்ந்திருந்தால் சில யோகங்கள், இப்படி கிரகங்கள் 4, 5, 6 என்று நிறைய கிரகங்கள் சேர்ந்திருப்பது கூட ஒரு மிகப்பெரிய யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதனால சொல்லுவாங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய செயல்பாட்டை 10 பேர் சேர்ந்து செய்கிற போது எவ்வளவு சுலபமாக நம்ம ஒரு வேலையை முடிக்க முடியுமோ, அது மாதிரி ஒரு ஜாதகத்திற்கு ஒரு தனிப்பட்ட கிரகம் கொடுக்கின்ற அந்த யோக பாக்கியத்தை 4 பேர், 2 பேர் ஒருத்தரோடு சேர்ந்து வருகிற போது மிக சுலபமாக அந்த ஜாதகனுக்கு எல்லாம் கிடைக்கும். அதற்கு பேர் தான் யோகம். மீண்டும் நாம் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.